என் அன்பு குழந்தையே வருட பிறப்பிற்கு பிறகு வரும் முதல் விசேஷ வியாழனில் சாய் தீபத்தை தொட்டு உன் வேண்டுதலை மனதார ஒருமுறை பதிவிடு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன் வாழ்வில் சிறு மாற்றம் நிகழும் இந்த முதல் வியாழனில் நான் உன்னைத்தான் முதலில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீ வேண்டியதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதனால் தான் சொல்கிறேன் தீபத்தை தொட்டு உன் வேண்டுதலை மனதார ஒருமுறை பதிவிடு நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா திக்கு தெரியாத அடர்ந்த இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேனே இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாற செய்கிறது என்ற வேதனைகளையெல்லாம் உணர்கிறாயா வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவி என்று செல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்கிறேன் தண்ணீர் கழுத்தளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கின்ற நான் எப்படி விடைத்தராமல் இருப்பேன் என்னை நம்பு நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள் எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும் போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கின்றேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இழந்து இருக்கின்றேன் என்ற உன் குமுறல் எனக்கு கேட்காமல் இல்லை நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தரப் போகின்றேன் அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் நீ மனதளவில் துன்பத்தாலும் மனவழியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கின்றாய் அதை பார்த்து என் உயிர் போகும் அளவுக்கு நான் அடைகிறேன் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சியான வெற்றியான நிகழ்வுகள் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகளை நேரடியா என் வாயிலிருந்து நீ கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்கின்றது என்னை நம்பியே இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் எதிர்மறைமாயை உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன் என் பிள்ளை நீ நல்ல வாழ்வோடு ஆரோக்கியமாக எனது அருளையும் ஆசியையும் பெற்று வாழ்வாய் உன்னுடைய காரியங்களுக்கு காரணமாய் இருப்பவன் நான் உன் கோரிக்கைகளை நிறைவேறு செய்யவே இரவும் பகலும் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் இதை தெரிந்து கொண்டு பாரத்தை என்மேல் சுமத்துபவரின் காரியங்கள் விரைவாகவே நிறைவேற்றப்படும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு உன் கைப்பிடித்து நான் நடக்கின்றேன் பிறகு ஏன் பயப்படுகிறாய் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமே ஓம் சைராம் ஜெய் சைராம் இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு கூட்டு பிரார்த்தனை நடைபெற இருக்கு உங்களுடைய கோரிக்கைகளை சாய்பாபாவின் பாதத்தில் வைங்க கூட்டு பிரார்த்தனையின் வழியாக சாயப்பாவின் செவிகளுக்கு சென்று கூடிய விரைவில் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும்